என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. சென்ற பதிவில் ஆன்மாவாகிய நம்மை கடவுள் படைக்கவில்லை என்று பார்த்தோம். இந்த பதிவில் நமது உடம்பை உருவாக்கியது யார் என்று பார்க்கப் போகின்றோம். 99.9% ஆன்மீக பெரியோர்களும் இந்த இடத்தில் தவறு செய்து விடுவார்கள். நமது உடம்பை உருவாக்கியது இறைவன் என்று கூறிவிடுவார்கள், அல்லது மாயையை கொண்டு இறைவன் உருவாக்கினார் என்று கூறிவிடுவார்கள். இரண்டுமே தவறு. இந்த உடம்பை இறைவன் உருவாக்கியிருந்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நல்ல தேகமே கொடுத்திருப்பார். ஒருவருக்கு குறைபாடு உள்ளதும் இன்னொருவருக்கு குறைபாடு இல்லாததுமான தேகத்தை கொடுக்க மாட்டார். இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. நமது இந்த உடம்பை உருவாக்கியது இறைவன் இல்லை. இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கும் உடம்பு நமக்கு கிடைத்துள்ளதை இறைவன் விரும்பவும் இல்லை. அப்படி என்றால் ஆன்மா போல் உடம்பு இயற்கையா என்றால் இயற்கையும் இல்லை. இயற்கை என்றால் அது எக்காலத்தும் வேறுபடாது, ஆனால் நமது உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது, எனவே இயற்கையும் இல்லை. அப்படி என்றால் இந்த தேகம் நமது விருப்பத்தால் உண்டானதா என்றால் இல்லை. நமது விருப்பமாக இருந்திருந்தால் எல்லோரும் குறைபாடு இல்லாத தேகத்தையே விரும்பி இருப்பார்கள். பலருக்கும் அவரது தேகம் குறைபாடு உள்ளதாக தோன்றுவதால் அது நமது விருப்பமும் இல்லை. இயற்கையும் இல்லை, நமது விருப்பமும் இல்லை, கடவுளும் உருவாக்கவில்லை என்றால் நமது இந்த உடல் எப்படித்தான் உண்டானது என்றால் முன் ஜென்மத்தில் நாம் செய்த செயலால் உண்டானது. அந்த செயலை கண்மம் என்று கூறுவார்கள். இதனை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளற்பெருமான் விளக்குகின்றார். ஜீவர்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேகபோகங்களை அடைகிறார்கள் என்றால் தங்கள் இச்சைக்கு அடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும். அப்படியின்றி சிலர் இச்சைக்கு அடுத்த பழுதற்ற அங்கம் உள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும், சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கம் உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகலில் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும், அவரவர்கள் அப்படி அடைவது இயற்கை என்றால் இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். அப்படி ஒரு தன்மையாக இராமல் பலவேறு வகைப்படுதலால் இயற்கை அல்ல என்றும், கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்ல என்றும் குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். பிறகு எப்படி இந்த உடல் உண்டாகியது என்றால் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். இந்த உடல் முற்பிறப்பில் நாம் செய்த செயல் முயற்சியின் நல்வினை தீவினையால் உண்டானது என்கின்றார். நமது உயிரையும் கடவுள் படைக்கவில்லை, நமது உடலையும் கடவுள் படைக்கவில்லை. பிறகு ஏன் கடவுளை தந்தை என்கின்றோம் என்றால் நமக்கு முதல் பிறப்பை கொடுத்தது இறைவன்தான். அதன் பிறகு நாம் செய்த நல்வினை தீவினையாகிய கர்மமே அடுத்தடுத்த பிறப்புக்கு காரணமானது. முதல் பிறப்பு கடவுளின் கருணையால் உண்டானது, அடுத்தடுத்த பிறப்பு நாம் செய்த கர்மத்தால் உண்டானது. முதல் பிறப்பை தந்ததால் இறைவனை தந்தை என்கின்றோம். பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தை தான் பேசவே கற்றுத்தருவார்கள். ஆனால் சிறிது அறிவு வளர்ந்தவுடன் அந்த குழந்தை தாய் தந்தையின் சொல் கேளாமல் பேச கற்றுக் கொடுத்தவர்களாகிய தாய் தந்தையையே பேசுகின்றது. அதுபோல் ஆணவத்தால் தனது சிற்றறிவையும் இழந்து கிடந்த ஆன்மாக்களாகிய நம்மை தன்னை போல் பேரறிவாய் வளர்த்து துன்பமே இல்லாத பேரின்பத்தை நாமெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக முதல் பிறப்பை கொடுத்து நம்முள் உள்ளொளியாய் இருந்து சொல்லி வளர்க்கின்றார் இறைவர்.
அறிவு வளர வளர இயற்கையிலேயே நமக்குள் உள்ள ஆணவம் என்கின்ற மூலமலத்தால் அவர் சொல் கேட்காமல் அவர் விதித்த விதி மீறியதால் அடுத்தடுத்த தேகம் நமது செயலால் உண்டானது. எனவே நமது முதல் பிறப்பிற்கு காரணம் கடவுளின் கருணை. இரண்டாவது பிறப்பிற்கு காரணம் நாம் செய்த கர்ம வினை. எனவே நமக்கு இப்பொழுது இருக்கும் இந்த உடம்பை உருவாக்கியது நாம் செய்த கர்மமே. அடுத்த பிறப்பு நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப் போவது இந்த பிறப்பில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை பொறுத்தே அமைகின்றது. கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேகபோகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான். நமது இந்த உடலை கடவுள் படைக்கவில்லை என்பதை ஒரு குட்டி கதை மூலம் விளக்குவார் வல்லற்பெருமான். ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளை பிறக்கின்றது. அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்க பழுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்க பழுதில்லாதது, ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சக்தி பண்ணுகின்றது, ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேசத் தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் அதற்கு காரணம் முற்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்று குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான். கடவுள் விதித்த விதிப்படி நடக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அல்லது முயற்சியின்றி இருக்கின்றோமோ அதற்கேற்ற கண்மம் உண்டாகி அந்த கண்மத்திற்கு ஏற்பவே அடுத்த பிறப்பில் தேக போகங்கள் உண்டாகின்றது. நமது செயலாகிய கண்மத்திற்கு ஏற்பதான் தேகம் உண்டாகின்றது, சரி. கண்மத்திற்கு ஏற்ற தேகம்தான் அமைய வேண்டும் என்று வகுத்தது யார் என்றால் அதனை அப்படி வகுத்தது இறைவன்தான். அதனை வகுத்தது இறைவன்தான் என்றால் அவனே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றான். எனவே இறைவன்தான் இந்த தேகத்தை கொடுத்தான் என்று சொல்லலாமா என்றால் கூடாது. அப்படி கூறுவதும் தவறு. அது ஏன் என்று அடுத்த பதிவில் காண்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்.